வணக்கம் என் மக்களை. இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்டா, வழி வீடியோ இல்ல, அதாவது வீட்டுக்குள்ள இருந்துதான் வீடியோ போட போறேன். என் பழைய வீட்டை இருந்து ஒரு வித்தியாசமான வீடியோ போட போறேன், அதாவது அன்பாக்சிங் வீடியோ தான். நான் அதுல ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு. அதாவது எனக்கு வந்து முதல் தடவையா கனடாவில இருந்து ஒரு அண்ணா வந்து ஒரு பெருமதியான கிஃப்ட் வந்து வந்திருந்தவர். இது வந்து எதிர்ச்சியை தந்த ஒரு கிஃப்ட் தான். அந்த பிளான் பண்ணியோ அல்லது முதலே சொல்லி வச்சு தந்த வேற கிஃப்ட் இல்ல. எதிர்ச்சியா நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, போனக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு வீடியோ எடுக்க போனேன். சொன்னா அதுல ஒரு கடைக்கு கொண்டு வீடியோ எடுக்க போனான். நான் ஒரு கேமரா கொண்டு போனேன். நீங்க கட்டாயம் வந்து அதை வாங்கி கொண்டு போகணும்டா. நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் போன்ல எடுக்கிற ஈஸியா இருக்கும், பிரச்சனை இல்லையாண்டு சொல்ல. அண்ணா சொன்னார் இல்ல இல்ல இல்ல, நான் கட்டாயம் தருவேன் உங்களுக்கு. ரெண்டு கொண்டு வந்துறேன். நான் வீடியோ பாக்குற யூடியூபர் சாராச்சும் ரெண்டு பேர் சந்திச்சா கொடுப்போம் சொன்னிருந்தவர். ஏற்கனவே முதல் ஒரு அளவு கொடுத்துட்டேன்னு சொன்னவர். இன்னொரு கேமரா இருக்கு, நீங்க கட்டாயம் பெறணும், எனக்கு உங்களோட சேனல் பிடிக்கும், கட்டாயம் இந்த வீட்டை வந்து வாங்கிட்டு போகணும்டா சொன்னார். அதுக்கப்புறம் நாங்களும் வீடியோ எடுத்துட்டு அண்ணா அந்த வீட்டை போயிருந்தாங்க. அண்ணா நல்ல வடிவா கழிச்சிருந்தவர். சொன்னதுல அண்ணா அந்த வீடும் போன இடத்த பாத்தீங்கன்னா ஒரு கேமரா ஒன்று இருந்தார். அதாவது எங்களோட சேனலுக்கு நான் வந்து இப்போ கொஞ்ச நாள் இப்போ ஒரு அப்டேட் ஒன்று பண்ணலாம்னு இருந்தேன். ஒரு சாமான் ஒன்று வாங்கணும் இருந்தேன். அது நான் வாங்கும் போதுலே அந்த அண்ணா எனக்காக தந்துட்டார். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கேமரா, அதாவது நிறைய பேர் இது பாத்தீங்களா ஆக்ஷன் கேமரா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆக்ஷன் கேமரா. பொதுவா கோப்ரோன்னு தான் நினைப்பீங்க, ஆனா கோப்ரோ இல்ல, கோப்ரோ வந்து ஹீரோ 11. இது வந்து பாத்தீங்களா அக்காஷோண்ட பிராண்ட்லேருந்து பிரேவ் 7 LE என்ற ஒரு மாடல் தான். ஒரு விலாகிங் கேமராண்டு வந்திருந்தவர். அண்ணா சொன்னேன் நீங்கள் விலாக் எடுக்கிறேண்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அப்போ இதை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவேன்டுவர். நாங்களும் வேண்டி நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீ கட்டாயம் எனக்கு ஜூஸ் ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நானே வாங்கணும் கொண்டிருந்த சாமான் அண்ணா ஒரு கிஃப்டாக தந்தபடியா முதல்ல அந்த அண்ணாக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவட்ட பார்த்தீங்கன்னா உடனே அண்ணா எடுக்கட்டிருந்தேன். அண்ணா ஒரு வீடியோ மாதிரி எடுப்போம்னு கேட்டிருந்தாங்க சேனலுக்கு. அண்ணா சொன்னேன் இல்லை இல்லை, நான் பெறமாட்டேன், வீடியோ கட்டாயம் பெறமாட்டேன். ஏனென்று அண்ணா சொல்லியிருந்தார், வலது கையால் கொடுக்கறது நியாயம் இருக்குது, நிறைய பேருக்கு உதவியும் செய்யறதுன்னு சொல்லியிருந்தவர். ஆனால் இது வரைக்கும் இந்த ஒரு வீடியோவில் வரையிலேன்னு சொல்லியிருந்தவர். இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்கிறதா இருக்கிறன்னு சொல்லியிருந்தவர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணா விட்டு போய் அண்ணா நிறைய தன் கருத்துக்களை எல்லாம் ஷேவன் இருந்தவர். நான் முடிவாக காய்ச்சிட்டு வந்தாங்க. இதே பார்த்தீங்கன்னா இந்த கனடா அண்ணா தந்த ஒரு கிஃப்ட், அதாவது பெருமதியான ஒரு கிஃப்ட் என்ன மாதிரி இருக்குண்டு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறேன். இது வந்து நான் ரிவ்யூ மாதிரி போட மாட்டேன், அதாவது ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதாவது நான் கிட்டத்தட்ட இது வேண்டி அவர் தந்து வந்த ஒரு மூன்று நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் பண்ணி பார்த்தேன், வீடியோக்கள் எடுத்து பார்த்தேன், சாம்பிள் எடுத்து பார்த்தேன். இன்னும் யூடியூபுக்கு வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணல, நார்மலாக வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினான். எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இங்கே இலங்கையில் இது வாங்கலாமா, இருக்கா இல்லையான்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். இருந்தால் எவ்வளோ மாதிரி போகுதுன்னு சொல்லுவேன். இந்த விலைக்கு நீங்கள் யார் யார் வாங்கலாம், வேற யார் வாங்கக்கூடாண்டும் இந்த வீடியோவில் நான் கட்டாயம் சொல்லுவேன். மற்றது அன்பாக்சிங் வீடியோக்கு போகிறதுக்கு முதல் ஒன்று சொல்லணும், இன்றைக்கு 8 மணிக்கு இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு புதுசாக ஒரு ஐடியா ஒன்று செய்ய வந்துருந்தேன். அதாவது Q&A ஒன்று வைப்பம் ஒன்று இருக்கிறேன். அதாவது நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன், அதுக்குள்ள நீங்கள் ஏதாவது நீங்கள் என்ன கேட்க விரும்பினா, அதாவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னட்டு நீங்கள் ஏதாவது கேட்க போகணும், இல்லை இந்த கருத்துக்கள் ஏதாவது கேட்க போகணும், இல்லாட்டி என்னென்ன டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம். அதை விட இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி கேள்விகள் வந்து என்ன கேட்க போகிறீங்களான்னு கமெண்ட் பண்ணினா நான் அந்த கேள்வியில் கொஞ்சம் நல்ல கேள்விகளை குறிப்பிட்ட கேள்விகளை செலக்ட் பண்ணி அதுக்கு நான் ஒரு வீடியோவை ஆன்சர் பண்ண போகிறேன். இப்போ இதே இடத்துல இருந்து என்னென்ன கேள்வி அதுக்கு என்னென்ன என்ற பதிலுன்றதை நான் ஆன்சர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்களா கம்யூனிட்டி போஸ்ட்டில் இதை 8 மணிக்கும் வரும் ஒரு போஸ்ட்டாக வரும். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே ஃபோன் பண்ணினாலும் அந்த கேள்வியை வந்து நான் எடுப்பேன். இது இல்லாட்டி வேறு வர வீடியோக்களையும் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை கேட்டாலும் நான் அந்த கேள்வியை வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட நிறைய கேள்வி வந்துட்டால் நான் அதில் ஒரு கொஞ்சம் நல்ல கேள்விகளை செலக்ட் பண்ணி கொஞ்சம் விரைவாகவே ஒரு வீடியோ ஒன்று செய்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியோட நான் என்ன ஐடி என்ன கேள்வி கேட்ட நீங்கள்ண்டு ஐடியின் பேரையும் சொல்லி கேள்வியை சொல்லி அதுக்கு நான் பதில் சொல்வேன். மறக்காமல் நிறைய கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல கேள்விகளாக கேளுங்க.
கேட்டுருங்க. அதுக்காக அண்ணா உங்களோட யூடியூப் சேலரி என்னண்டு அப்படி இப்படி கேள்வியெல்லாம் கேட்டுருவாங்க. கொஞ்சம் பிரியோசனமான கேள்வியில கரெக்டாக கேட்டீங்களேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தோம்னா அன்பாக்சிங்கு போவோம். இது வந்து பார்த்தீங்களா நான் இன்டர்நெட்ல நிறைய இடத்த சர்ச் பண்ணி பார்த்தேன் அண்ணா அந்த பிறகு இது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி யூடியூப்லையும் பார்த்துருந்தேன். நல்லபடியாக தான் ரிவ்யூ இருக்குது. குறிப்பாக இது நல்லபடியாக ரிவ்யூ இருக்குன்னா இது இந்த பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இதை தாண்டியே நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குது. நான் இதை வந்து கோப்ரோவோட ஒப்பிட போகிறேன், அதாவது ஹீரோவோட ஒப்பிட போகிறேன். கம்பேர் பண்ணே இல்லாதான் ஆனால் அது இந்த பட்ஜெட்டுக்கும் இது இந்த பட்ஜெட்டுக்கும் என்னென்ன டிஃபரெண்ட் இருக்குது, எது நல்லா இருக்குன்ட்டு ஒரு சின்ன குட்டி ரிவ்யூ மாதிரி சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பட்டி உடைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு கேஷ் ஓண்ட பிராண்ட் போட்டிருக்கு. இதுக்கு உள்ளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி பொடுத்தி மாதிரி போட்டு உள்ளுக்கு அந்த கேமரா போட்டிருக்குது. கேமராவுக்கு மேலேயே இங்கட ஓட்டோ ப்ரூஃப் கேஸும் வந்து கொடுத்துருக்குது. நிறைய பிராண்ட் ஏன் கோப்ரோ கூட அக்சசரிஸ் வந்து நாங்கள் தனியாக தான் பண்ணுறோம். இந்த அக்கேஷோ பிராண்டில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னென்னா நான் உங்களுக்கு பட்டி உடைக்க உடைக்க நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கூடுதலாக அந்த ஹீரோ லெவன் அந்த கோப்ரோ அதுகள் வாங்குறவர்களுக்கு என்னடா இது இப்படி இருக்குன்னு ஒரு ஆச்சரியம் கொண்டு வரும். இந்த ப்ரைஸில் இவ்வளோ வருதான்னு ஒரு நிறைய ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு வந்து ஆக்சன் கேமரா கொடுத்துருக்குது. மெட்டர்களில் பார்த்தீங்கன்னா பிரேப் செவன் எல்லி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேப் செவனும் இருக்குது. இது வந்து எல்லி என்றுக்கு நான் நினைக்கிறேன் லைட் எடிஷனாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா கீழே அந்த கேமராக்குரிய படம் போட்டிருக்கு, அதாவது தண்ணிக்குள்ள போட்டிருக்குது. ஏன் இந்த தண்ணிக்கில் ஓட்டிருக்காங்கன்னா இது வந்து ஓட்டோ ப்ரூஃப், அதாவது இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த ஆக்சன் கேமராவும் ஓட்டோ ப்ரூஃப் வராது. வித்தவுட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கேஸ் இல்லாமலே இந்த கேமரா வந்து ஓட்டோ ப்ரூஃப். அதை விட ஓட்டோ ப்ரூஃப் கேஸுமே இந்த பட்டியலேயே கொடுத்துருந்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் எல்சிடி ஸ்க்ரீன், இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஹீ ஃபீச்சர். அதாவது நார்மலாக ஆக்சன் கேமராவுக்கு கொஞ்சம் விலை கூடின கேமராக்களில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு டிஸ்பிளே இருக்கும், பின்னுக்கு டிஸ்பிளே இருக்கும். ஆனால் கொஞ்சம் விலை குறைஞ்ச பட்ஜெட்டான கேமராக்களில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு மட்டும்தான் டிஸ்பிளே, அதாவது முன்னுக்கு கேமராண்டா அங்கே பின்னுக்கு மட்டும்தான் டிஸ்பிளே இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டுமே டிஸ்பிளே, அதாவது நாங்கள் செல்ஃபியில் வச்சு வீடியோ எடுக்கிறோம்னா நாங்கள் ஃபேஸை பார்த்து காய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். செட்டியான ஜூஸ் உள்ளான ஒரு ஃபீச்சர். அதால் தான் பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் முதல் 10 ரேங்க், போன வருஷத்தின முதல் 10 ரேங்குக்கு இந்த ஒரு கேமராவும் இருக்குது, ஆக்சன் கேமராவும் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது வேல்யூ ஃபார் மணி என்ன சொல்லுவாங்க, கொடுக்குற காசுக்கு வேர்த்தாக இருக்கும். அப்படி ஒரு கேமரா தான் இது, நல்ல ஒரு கேமரா. ஆர் ஆர் வாங்கலாம் ஆர் ஆர் வாங்கக்கூடாதுன்னு நான் கடைசியில் சொல்லுவேன். அதுக்கு முதல் பட்டி உடைப்போம். பட்டி உடைக்கிறதுக்கு முதல் பின்னுக்கும் கொஞ்சம் போட்டு அவங்க நெக்காஷோ கோபியோன்ற இதை போட்டு ஷொட்டோ நெக்காஷோ அதோட பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் ஐடியெல்லாம் போட்டிருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வட் இஸ் இந்த பாக்ஸ்ன்ட்டு போட்டிருக்கு, அதாவது முதல்ல அது ஆக்சன் கேமரா, ஓட்டோ ப்ரூஃப் கேஸ், ரிமோட் கண்ட்ரோல், பேட்டரி சார்ஜர், பேட்டரி மவுண்ட், ஹெல்மெட் மவுண்ட், ஹேண்டில் பவுண்ட், சிப் டை, ஃபேப் யூஎஸ்பி கேபிள் அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைடுன்னு போட்டிருக்காங்க, அதாவது யூசர் மேனுவல். யூசர் மேனுவல் வந்து இப்போ இதுக்கு இல்லை. மேட்டக்கில் பார்த்தீங்கன்னா நம்மள அவங்க அந்த கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனிலேயும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், அதாவது இந்த கேமராவை இதில் கேமராவில் எடுக்கிற வீடியோவை லைவாக வந்து ஃபோனுக்கு அந்த ஸ்க்ரீன் மிரர் பண்ணலாம், அதாவது இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும். வைஃபைன்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது இல்லை, இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகினோடனே கணக்காக அந்த ஃபோனில் ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் ஆக்கினா அந்த ஃபோனுக்கே இதில் இருக்கிற வீடியோவை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதில் வச்சு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து இதோட 64 GB மெமரி கார்டும் தந்துருந்தவர், அதாவது அந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மெமரி கார்டு, அதாவது ரைட்டிங் ஸ்பீட் வந்து கூட. நீங்கள் ஆக்சன் கேமரா இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கிக்க அந்த மெமரி கார்டும் பார்த்து வாங்கணும். மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது, கிளாஸ் 10, ஜூஎஃப்எஸ் 1, 2, 3 அப்படி நிறைய அந்த வகைகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 ஜூஎஃப்எஸ் 3 அதாவது ரைட்டிங் ஸ்பீட் வந்து கூடின அந்த மெமரி கார்டு தான் இதுக்கு தந்துருந்தவர். பெட்டி வந்து கீழே தான் உடைக்கலாம், உடைச்சா இந்த இழுத்தா கேமரா வரும். மேலேயே வந்து கேமராவை வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அந்த பெட்டிக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்து கிளாம் ஒன்று கொடுத்து அதில் வந்து ஓட்டோ ப்ரூஃப் கேஸுக்கு கேமரா வச்சுட்டு ஃபோன் பண்ணியிருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல வித்தியாசமான பேக்கிங் கொடுத்துருக்குது. இந்த முன்னுக்கே பார்த்தீங்கன்னா இது என்னென்ன கலட்டி எடுக்கிறது, இந்த பட்டியிலேருந்து என்னென்ன கலட்டி எடுக்கிறதுண்டு இதில் வந்து கைட் போட்டிருக்குது. உள்ளுக்க திறந்த மண்ணா, உள்ளுக்கான ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது நாங்கள் ஹீரோ பிராண்டில் கோப்ரோக்கள் வேண்டின மண்டை என்ன செய்யணும் மண்டா, கோப்ரோ தனியாகவே 1,00,000 தான் பெறும். அப்படி அதோட பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்சசரிஸ் அண்டு ஒரிஜினல் பார்ட்ஸ் வேண்டினா அது இன்னும் 1,00,000 செலவு வைக்கும். கிட்டத்தட்ட கோப்ரோ ஒன்று வேண்ட போனால் 2,00,000 மேலே கட்டாயம் செலவு வரும். நம்மளை அந்த மவுண்டுகள், கிளாம்புகள், வேறு அந்த தலையில் கொழுவுறது மட்டும் அந்த ஃபோட்டோ கேஸ் அதுகளை வேண்டவே நிறைய காசு வந்துடும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்குரிய ட்ரைபோர்ட் பெறாது. நாங்கள் ட்ரைபோர்ட் நார்மலாக கடையில் ஒரு 300 ட்ரைபோர்ட்டு இதுக்கு போடலாம். அப்படி ஒரு த்ரெட் வந்து கேமராக்குள்ளே போட்டிருக்கு, நாங்கள் காட்டி காட்டி காட்டுவேன். அதை விட ட்ரைபோர்ட்டில் நான் ட்ரைபோர்ட்டை தருமிச்ச சகல சாமானுமே இந்த பெட்டிக்குள்ளே கொடுத்துருக்கு. நான் மேல இதுல கொழுவலாம்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நக்குள் பக்கத்தில் கொழுவக்கூடிய அந்த செட்டப் இருக்குது. இப்போ வந்து இதில் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்கு. இல்லாட்டி நீங்கள் ஸ்டிக்கரில் ஒட்டுறத விட நோங்களாக பிளாஸ்டிக் ஒட்டுற கடையில் கொடுத்தீங்கன்னாலே இதை விட கொஞ்சம் பாதுகாப்பாக டைட்டாக ஒட்டி தருவீங்க. அவட்ட பார்த்தீங்கன்னா கண்மெல்ல அப்படி ஒட்டி தருவீங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாம் கோப்ரோ அதுக்கும் வந்து செட் ஆகக்கூடிய பார்ட்ஸ் தான் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பேட்ரி, ரெண்டு பேட்ரி கொடுத்துருந்தது. ஒன்று வந்து இப்போ கேமராக்காக போட்டு வச்சுருக்கேன், பட் அதை விட எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்ரி கொடுத்துருந்தது. அதாவது லிதியம் அயன் பேட்ரி தான், 1300 mAh பேட்ரி கொடுத்துருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் இருந்தால் ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB பின் அடிக்கக்கூடிய ஒரு சார்ஜர். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேபிளும் வரும், இந்த கேபிளும் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கேபிள் நான் இன்னும் உடைக்கல. தெஞ்சால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கா. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் குத்தி போட்டு மவுண்ட் வந்து நிறைய பாதிக்கலாம். வந்து ஹெல்மெட் கொழுவலாம், இல்லை ரைப்புள்ள கொழுவுறது பாதிக்கலாம். அதோட நிறைய எக்ஸ்ட்ரா மவுண்ட்டும் கொடுத்துருக்கீங்களா. இதுவும் ஒரு மவுண்ட். அதோட அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் மவுண்ட் கொடுத்துருக்கு. அது எங்கள்கிட்ட சைக்கிள் ஹேண்டில் பார், மோட்டர் பைக்கில் கூட்டலாமோ, ஜென்ஸ் பைக்கில் கூட்டலாம், லேடிஸ் பைக்கில் கூட்டுறோம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஜென்ஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு த்ரெட்டையும் கலட்டிட்டு இதை வந்து ஹேண்டிலுக்கு வச்சுட்டு திருப்பி பூட்டலாம். ஹேண்டில் வச்சு பூட்டி போட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மேலே ஒரு கிளாம்பை போட்டு இந்த கேமரா வந்து படக்கூடிய செட்டப் இருக்குது. சைக்கிளையும் வந்து கொழுவலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சாமான் ஒன்று தந்துருக்கு. அதாவது எடுத்தவொடனே மணிக்கூடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது மணிக்கூடு இல்லை, கையில் கட்டினா மணிக்கூடு மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிமோட் நமத்தேக்கு லைட் எரியும். இது வந்து ஃபோட்டோவுக்கு, இது வந்து வீடியோவுக்கு. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ கையில் வச்சுட்டு நாங்கள் கேமராவை ஹெல்மெட்டில் கொடுக்குது கேட்க, நீங்கள் டக்கு இந்த ரெக்கார்ட் கொடுக்கணும் வேண்டாம், அதை கொழுவி அமர்த்தி கொடுக்கணும் வேண்டி இல்லை, நைஸாக கையில் இப்படி தட்டி விட்டீங்கன்னாலே ரெக்கார்ட் ஆக தொடங்கிடும். திருப்ப அமர்த்தினீங்கன்னா ரெக்கார்ட் வந்து நின்றுடும். ஃபோட்டோ எடுக்கணும் வேண்டாலும் இந்த இதுலேயே எடுக்கலாம் அப்படின்னு செட்டப் இதில் கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு ஹீ ஃபீச்சர், இந்த ஹீ ஃபீச்சரில் இதுவும் உண்டாக இருக்குது. மற்றது வந்து அந்த மெமரி கார்டுக்குரிய கார்ட் ரீடர் அது வந்து எக்ஸ்ட்ரா வந்தது. அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேபிள் டைன்னு சொல்லுவோம், என்னென்னு சொல்கிற அந்த டை பண்ணி இழுக்கிறது என்னதுக்கு குறிப்பாக அதுக்கு யூஸ் பண்ணுற இன்னும் வழியாக தெரியலை. என் டைட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்கு, அந்த ஹெல்மெட்டில் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் ஐட்டம். அதை விட ஒரு அந்த துணி லென்ஸ் துறைக்கக்கூடிய ஒரு துணி ஒன்று கொடுத்துருக்குது, ஃபேப்ரிக் துணி ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் தந்துருக்குது ஒரு பேக்கெட்டில். அதை விட இந்த பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மவுண்ட் ஏதாவது, இதுவும் வந்து ஹெல்மெட்டில் கொழுவலாம், இதுவும் வந்து ஹெல்மெட்டில் கொழுவக்கூடிய மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு மவுண்ட் தந்துருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு மவுண்ட் இருந்தால் இது வந்து மெட்டல் டிரெக்ஷனுக்குரிய மவுண்ட், இப்படி குத்திட்டு கேமராவை அங்கே பார்க்குற மாதிரி வைக்கக்கூடிய ஒரு மவுண்ட் ஒன்று தந்துருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மவுண்ட்கள் தான் கூட தந்துருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா பெட்டியில் ஜூஸ் மெனுவல் ஒன்று வந்தது. மற்ற இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெப் தான், நிறைய ஸ்ட்ரெப்புகள் வந்துருக்குது. என்னன்னு சொல்றது, இந்த இதுக்குரிய ஸ்ட்ரெப்புகளை தான் இருக்கணும். இந்த குழைய பாய்க்கக்கூடிய ஸ்ட்ரெப்புகள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெப்புகளும் நிறைய வந்துருக்குது. இதில் ஹீ ஃபீச்சர் என்று பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஆக்ஷன் கேமரா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த ஃபோட்டோ ப்ரூஃப் கேஸ், எந்த பிராண்டுமே இந்த ப்ரைஸில் இந்த ஃபோட்டோ ப்ரூஃப் கேஸ் வேண்டேக்கே பாக்ஸோட தர மாட்டாங்க, நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் வேண்ட வேண்டி வரும். அந்த இது வந்து இதுலேயே தந்துருக்காங்க, இதுதான் இந்த மெயின் ஹீ ஃபீச்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே, நான் இந்த கலட்டி போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெட்டியில் போட்டிருக்கு என்ன மாதிரி கலட்டணும் வந்து, முதலாவது இந்த சிலிக்கோன் ரப்பர் எடுத்துட்டு புஷ் பண்ணி கொண்டு தள்ளணும், திறந்தோன்னா வந்துடும், கிளாம்பும் சேர்ந்து வந்துடும். இதை நீங்கள் கிளாம்பை கலட்டி போட்டு அப்புறம் ட்ரைபோர்ட்டில் ஊற்றுறோன்னா இன்னும் ஒரு மவுண்டை போட்டு குத்தக்கூடிய மாதிரி இருக்குதுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் மேலே பார்த்தீங்கன்னா பட்டினுக்குரிய எல்லா இதுவும் இருக்குது. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு அடியில் போய் எடுக்கிறதுக்கு கட்டாயம் இது பாதுகாப்பாக இருக்கும். என்னதான் ஆக்ஷன் கேமரா ஃபோட்டோ ப்ரூஃபாக இருந்தாலும் இல்லை நான் நெட்டில் பார்த்த வரைக்கும் அது 1 meter தான் அது ஃபோட்டோ ப்ரூஃபாக இருக்கும். அதாவது 3 meters 3 inches 1 meter வித்தவுட் கேஸ் வித்தின் 30 minutes. 1 meter இருக்குல்ல 2.5 inches தான் இந்த கேமரா வந்து தாங்கும். அதுக்கு மிஞ்சி இருந்தால் அதில் அது அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே போனால் கட்டாயம் உள்ள தண்ணி லீக் ஆகிடும், கேமரா பழுதாகிடும். அதை பாதுகாக்க இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு அந்த அண்ட வாட்டர் ஆக கடலுக்கு இன்னும் அடியில் போய் இல்லை இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு இன்னும் அடியில் போய் வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும். அதால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ப்ரூஃப் கேஸும் கொடுத்தது. ஆனால் ஃபோட்டோ ப்ரூஃப் கேஸ் கொடுத்தா என்னென்னா நீங்கள் தண்ணி கடையில் ஒன்று போனால் மைக் வேலை செய்யாது, நார்மலாகவே தண்ணி கடையில் மைக் வேலை செய்யாது. ஆனால் தண்ணிக்கு இந்த எடுத்தோடனே தனியாக இந்த கேஸ் இல்லாமல் மைக்கில் கொஞ்சம் சவுண்டு ரெக்கார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் இதை வெளியில் எடுத்தாலும் சவுண்ட் கேட்காது, ஏன்னா ஃபுல்லாக அடைச்சி சீல் ஆகிடும், அதால் கேட்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தான் காட்டினோடனே இந்த பாண்டு வந்துடும், இழுத்து உள்ளுக்க கேமரா இருக்கும், அது அப்படி தண்ணி எடுக்கலாம். அண்ட் இந்த கேமராவில் நான் கையில் எடுத்தோடனே நான் பிடிச்சிட்டு அது இந்த பில்ட் குவாலிட்டி, அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, பிடிக்கவே ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்குது. அதை விட சின்ன என்னென்னு சொல்கிறேன், இந்த சைஸ் நீங்கள் பார்க்கணும் உடனே இந்த கையைக்குள்ளேயே அடங்கிடுங்க, கையின் அரைவாசி கூட வராது, ஒரு விரல் அளவு நீளம் கூட வேறு இருக்குது, கிட்டத்தட்ட 2 inches தான் நிற்குது. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 inches வேணும். முன்னுக்கே பார்த்தீங்கன்னா அக்காஷ் ஒன்று பிராண்டு இது போட்டிருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா முன்னுக்கு டிஸ்பிளே இருக்குது, அது வந்து டச் இல்லை, ஆனால் பின்னுக்கு இருக்கிற டிஸ்பிளே வந்து டச். இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் பவர் பட்டன் கொடுத்துருக்குது, அதோட மேலே பார்த்தீங்கன்னா மோட் பட்டன், மற்ற இதை ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்கு.
கொடுத்து டெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது, சின்ன ஸ்பீக்கர், ஆனால் அவ்வளோ அந்த சத்தம் இல்லை இதில். அந்த இதில் பார்த்தீங்கன்னா எச்டிஎம்ஐயும் அது இந்த சார்ஜர், அது இதுக்கே வச்சே பேட்டரியும் சார்ஜ் பண்ணலாம், இல்லை பவரை குத்தி கொண்டே கேமராவை வேலை செய்ய பண்ணலாம். அதுக்குரிய சார்ஜர் கிளிப் போட்டிருக்கா, அது மைக்ரோஜிஎஸ்பி பின் போட்டிருக்கா, அதோட எச்டிஎம்ஐ கேபிள், அதாவது எக்ஸ்டர்னல் மை கிடைக்க போகிறோம்னா டிஎம்ஐ கன்வெர்ட்டர் ரெண்டு வாங்க போகிறோம். இது இது இந்த பாக்ஸோட வேலையில் இனி தடித்தான் வாங்க போகிறோம். அது வாங்கினா தான் எக்ஸ்டர்னல் மை கொடுக்கலாம். அதோட கீழே அந்த த்ரெட் கொடுக்கிறது, அதாவது ட்ரைபோர்ட் மவுண்டுக்காக, ட்ரைபோர்ட்ல எங்களுக்கு எல்லாம் விளையாட்டி மவுண்டை கொழுகிட்டு தான் இதில் வந்து இந்த கேமராவை எப்படி கொழுவிட்டு மோட்டோ பிளாக் பண்ணுறதுக்காக, இதை வந்து ஹெல்மெட் ஓட்டினா உங்களை மோட்டோ பிளாக் பண்ணக்கூடிய நேரம் இருக்கும், அதுக்காக தான் வந்து த்ரெட் கொடுத்துருக்கு. இதில் நிறைய கோப்ரோவிலே அப்படி த்ரெட்டுகள் பெருசாக வாரையில் ஆனால் இந்த கேமராவில் கொடுத்துருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து ஒரு கேஸ் தான், பேட்டரியும் மெமரி கார்டு, இதுக்கே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போடலாம், மைக்ரோ எஸ்டி தான் கார்டு போடுறது, இல்லை மெமரி கார்டு போடுறது, அதுக்குரிய இது மற்ற இது தனியாக பேட்டரி கலட்டி சார்ஜ் போடலாம் தான் அந்த மற்ற பேட்டரி. இப்போலாம் நம்ம வந்து இந்த அன்பாக்சிங் இன்னும் உங்களை ஓன் பண்ணி காட்டுறேன். இந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணினாலே நான் வந்து டவுன் ஆகிட்டோம், கேஷோ டவுன் ஆகிருக்குது, வைஃபை ஓப்பன் ஆகிட்டு, தொடர்ந்து டச் பண்ணால் வைஃபை ஓப்பன் ஆகும், இன்னொரு டச் பண்ணால் நம்மளாக கேமரா ஓப்பன் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் கேமரா, முன்னுக்கு கேமரா, இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு டிஸ்பிளே வேலை செய்யாது. அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் டிஸ்பிளே வந்து மாறிடும், இதான் முன்னுக்கு வந்துடும் டிஸ்பிளே. இப்போ பார்த்தீங்கன்னா நீ செல்ஃபிகள் வீடியோ எடுக்கணுமெண்டா இப்படி எடுக்கலாம், சரி எங்கள் முகத்தை பார்த்து எடுத்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் வந்து இது கொடுத்துருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டன் கேமரா வந்து 4K வீடியோ எடுக்கலாம், 4K 30 FPS வரைக்கும் தான் வீடியோ எடுக்கலாம். அதை விட 1080p மற்ற அதுக்கு இடப்பட்ட 2.7K 60 FPS மற்ற 120 FPS வரைக்கும் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 4K 30 FPS, அடுத்து பார்த்தீங்கன்னா 2.7K 60 2.7K 30 எடுக்கலாம், 1080p 120 FPS வரைக்கும் எடுக்கலாம். எஃப்பிஎஸ் அண்ட் டைனா மீனிங்டா நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறத வந்து வீடியோ இல்லை, அதாவது நிறைய ஃபோட்டோக்கள் சேர்ந்து தான் ஒரு வீடியோவாக எடுப்போம். நாங்கள் என்னதான் வீடியோன்னு சொன்னாலும் நாங்கள் நீங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறது வீடியோ இல்லை, அதாவது 30 FPS அண்ட் டைனா மீனிங்டா ஃப்ரேம் பெர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு 30 ஃப்ரேம், 30 ஃபோட்டோக்கள் அடித்து தான் ஒரு வீடியோவாக வரும். அதாவது ஒரு செகண்ட்ன்றது இப்படி சுண்டேக்க 30 ஃபோட்டோ வந்து ஃபோன் எடுத்துடும், ஃபோன் எடுத்து அந்த 30 ஃபோட்டோயும் சேர்த்து வர்றது தான் ஒரு வீடியோவாக வரும். இது பார்த்தீங்கன்னா 60 FPS ஒரு செகண்டுக்கு 60 FPS எடுக்கும், அதாவது ஃப்ரேம் 60 ஃப்ரேம் எடுக்கும், 60 ஃபோட்டோ எடுத்து சேர்ந்து வரைக்கும் 30 விட 60 ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கூடுதல் ஸ்மூத்தாக இருக்கும். 30 வந்து ஃபோட்டோ நம்ம இப்படி இப்படி போகுதுன்னா 60 கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும், அதை விட 120 இன்னும் ஸ்மூத்தாக போகும். பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டியாகவே இருக்கும் பார்க்க. 120 FPS ஆக்ஷன் கேமராவில் கொடுப்பாங்கன்னா கூடுதலாக ஸ்லோ மோஷனுக்காக, கூடுதல் அந்த ஸ்கேட்டிங் பண்ணிக்க மாட்ட அந்த ஜம்பிங் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா 120 எடுத்துட்டு அது ஸ்லோ மோஷன் பண்ணிக்க பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதால் வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS கொடுத்துருக்குது. ஆனால் 120 FPS செமையாக ஹீட் ஆகும் மென்ட், அதை விட பார்த்தீங்கன்னா சார்ஜ் டாக்குன்றாங்க கூடிய மாதிரி இருக்கும். 4K பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட வீடியோ எடுக்கலாம் வந்து இன்டர்நெட்டில் போட்டிருந்தேன் நான் ஃபுல் ஜூஸ் பண்ணி பார்க்கல. அடுத்தது 1080p 30 FPS பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 41 நிமிஷம் எடுக்கலாம்னு போட்டிருந்தது. இதே நீங்கள் 60 FPS மாத்திக்க ஒரு 1/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே போகாது, ஏன்னா அது கொஞ்சம் கூடுதலாக வேலையாக இருக்கும் இந்த ப்ரொசஸருக்கு, அதால் சார்ஜிங் டைம் வந்து கட்டாயம் குறைவாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா சில செட்டிங் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன் மாற்றலாம், அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட்மெண்ட், இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இதில் வந்து EIS சப்போர்ட் இருக்குது, அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் வீடியோ எடுக்க ஷேக் ஆகாது, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்க அந்த வீடியோ வந்து நடக்கும், இதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேக் ஆகாமல் ஸ்மூத்தாக இருக்கும். அது வந்து இதில் அந்த சப்போர்ட் இதில் கொடுத்துருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங் இருக்குது, நான் இது எல்லாத்தையும் காட்ட போயிடாது. நோய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்குரிய பேசிக்கான தேவையான சகல செட்டிங் வந்து இந்த எக்ஸ்டன் கேமராவில் கொடுத்துருக்குது. நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க இலங்கையில் இது வாங்குறேன்டா வாங்கலாமா, இது இந்த ப்ரைஸை விளாண்டு நிறைய பேர் இது வரைக்கும் ஜோதிச்சு கொண்டிருப்பீங்க. ப்ரைஸை சொல்ல முதல் இது இந்த வீடியோ சாம்பிள்ஸ் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் தேவையான காருங்க. நார்மலாக 4K 30 FPS 1080p 60 FPS வந்து இந்த வீடியோ சாம்பிள் நான் இதில் ஆட் பண்ணுவேன், வீடியோக்கு இதுக்கு அடுத்தாக ஆட் பண்ணுவேன், நீங்கள் பார்த்து என்ன மாதிரியான சாம்பிள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1080p 60 FPS வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கணும் நம்ம நான் பண்ணலாம் இருக்க போகிறேன். இது இந்த இன்பில்ட் மைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு, நான் எக்ஸ்டர்னல் மைக் போடல இருந்தால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வரேன். இது 60 FPS கொஞ்சம் ப்ளே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நாங்கள் கோபுரம் இறக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படம் வந்து துல்லாமல் வீடியோவாக போய்கொண்டிருக்கும். 1080p 60 FPS நான் 4K பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து கூடவே இருக்கும், கொஞ்சம் சச்சுரேஷன் லெவல் வைப்ரன்ஸ் லெவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட கூடவே இருக்கு. நான் அடுத்த பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வந்து காட்டிக்கொள்ளுவேன். இது பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வீடியோ எடுத்துருக்கணும். நீங்கள் நம்மள முதல் பார்த்த வீடியோட கலர் வந்து கட்டாயம் கூடவே இருக்கும், அந்த கிளியர் வந்து கூடவே இருக்கும். ஆனால் அந்த இப்படி திருப்பிக்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ துள்ளும், அதாவது 30 FPS
வீடியோக்கள் கொஞ்சம் துள்ளி துள்ளி வரும். பட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா சொல்ல மாதிரி 20 MP கேமரா, 20 MP ஃபோட்டோவும் எடுக்கலாம், அதே மாதிரி வீடியோவும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நார்மலாக நிறைய ஃப்ரேம் ரேட் வந்து பாவிக்கலாம், 120 எல்லாம் பாவிக்கலாம். நான் மெயினாக யூடியூபர்ஸ் பாவிக்கிற 60 FPS மற்ற 30 FPS, அதாவது 1080p மற்ற 4K ரெண்டுலேயுமே சாம்பிள் வந்து ஆட் பண்ணி கொடுறேன். பார்த்தீங்கன்னா நிழலுக்கு வரேன், கிளியர் அப்படி இருக்குது, இந்த வாய்ஸ் அப்படி இருக்குண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிட்ட எல்லாம் போய்க்க கிளியராக இருக்குது, அங்கே நாய் குளிக்கிற சத்தம் எல்லாம் வரும். அந்த நம்மளை அந்த பூ காட்டுறேன், இந்த பூ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இஐஎஸ் ஆன் பண்ணியிருக்கு, அதாவது அந்த ஸ்டேபிள் மூட் வந்து ஆன் பண்ணியிருக்கு. ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் ஷேக்குகள் இருக்குது, இந்த இப்படி ஆடி ஆடி ஷேக்குகள் வரும். ஆன் பண்ணியிருந்தால் தான் வந்து வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள்கள் பார்த்துருப்பீங்க, நான் கணக்கு எடுக்காமல் இந்த வெளியே சொல்கிறேன். நான் இன்டர்நெட்டில் 13 வரைக்கும் இலங்கையில் இந்த இது இருக்குது, சில சில வெப்சைட்ல இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,000-60,000 ரூபா ஒரு ப்ரைஸுக்கு இந்த கேமரா வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே ஹீரோ 11 போய்க்கு பார்த்தீங்கன்னா 1:50, 1:40, ஹீரோ 9 எல்லாம் இப்போ 1:10, 1:00 எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த கேமரா ஏன் வேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸுக்கு ஏன் வேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 ஒரு டிஸ்பிளே இருக்குது, அதை விட பார்த்தீங்கன்னா 4K 30 FPS சப்போர்ட் பண்ணும். இந்த இது நார்மலாக 1080p நிற்காமல் 4K வரைக்கும் இந்த கேமரா வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் 60 FPS சப்போர்ட் இல்லை, 4K 30 FPS வரைக்கும் தான் சப்போர்ட். அதை விட பார்த்தீங்கன்னா இதுக்கு பாக்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ், இப்போ நாங்கள் தனியாக வாங்க தேவையில்லை, இது ஒரு 60,000 ரூபா கொடுத்து வாங்கினோம்னாலும் அதுக்கு தேவையான சகல அக்சசரிஸ் வந்து பாக்ஸ்லேயே வந்துடும். இன்னும் ஒரு இது உண்மையாகவே இன்டர்நெட்டில் நான் தேடி நினைக்க மெயின் ஹீ ஃபீச்சர் இல்லை, இந்த ஃபோட்டோ ப்ரூஃப் கேஸ். ஆக்சன் கேமராண்டாலே கட்டாயம் ஃபோட்டோ ப்ரூஃப் கேஸ் வந்து அத்தியாவசியம், ஏன்னா அநேகமாக தண்ணி கடையெல்லாம் கூட எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டியிலே வந்து இந்த ஃபோட்டோ ப்ரூஃப் கேஸ் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் தனியாக வாங்க போனால் சரியான விலையாக இருக்கும், ஆனால் பெட்டியிலே வந்து தந்துட்டாங்க. இது வந்து கோப்ரோ செட் ஆகமானு தெரியல, செட் ஆகும்னு நினைக்கிறேன், அந்த பட்டனுகள் வந்து பிளேஸ்மெண்ட் மாறிக்கொண்டு இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹீரோ 11 குட்டி ஹீரோ 11 வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சரியான சின்னதாக இருக்குது, பார்க்கவே ஒரு க்யூட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, இந்த வடிவாக இருக்குது கேமரா. அதை விட பார்த்தீங்கன்னா இது ஆர் வாங்கலாமா ஆர் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல போனால், இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு மோட்டோ வளர்ச்சி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அப்போ கட்டாயம் ஃபோனில் எடுக்கிறது வந்து சரியான கஷ்டம். இந்த ப்ரைஸுக்கு ஃபோன் வேண்டு இல்லாமல் நான் ஃபோனுன்ற வீடியோ குவாலிட்டியோட இதில் இருக்கிற வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். மோட்டோ பிளாகிங் நார்மலாக மோட்டோ பிளாகிங் வந்து ஃபோனை வச்சு எடுக்கல, பின்னுக்கு ஒரு ஆள் இருந்து தான் எடுக்க வேண்டிய வரும், இல்லாட்டி ஃபோனுக்கு அந்த ஒரு ஸ்டாண்டை கழுவி அதுக்கப்புறம் ஹெல்மெட்டில் கொழுகுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ரிஸ்க். சத்தியமாக அந்த கிளாம் வந்து ஃபோனை விட்டு தவறி போனால் ஃபோனுக்குள்ள வந்து உடஞ்சிடும். அதால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோட்டோ பிளாக் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குது மோட்டோ பிளாக் செய்யணும்னா, கட்டாயம் இந்த கேமராவை இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கலாம். அடுத்த வீச்சுக்கே கோப்ரோ அதுகளுக்கு போகாமல் இந்த இதுகள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பிளாக் செல்ஃபியில் வந்து நார்மல் பிளாக்கோ பண்ண போகிறீங்க, நல்ல வெளிச்சத்துக்கு வந்து பிளாக், அதாவது பகலில் பிளாக் பண்ணிங்க வந்து இந்த கேமரா நல்லா இருக்கும். ஆனால் இதே விலையில் பொழுதுபட்ட டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோய்ஸ் வருது, ஹீரோ 11 விட ஹீரோ 9, 10, 11 விட சரியான நோய்ஸ் வருது. நீங்கள் பகலில் மட்டும் மத்தியான டைமில் விடிய பின்னேற டைமில் பாதிக்கலாம், பொழுதுபட்ட டைமில் வந்து கொஞ்சம் நோய்ஸ் வரபடியாக இதை கொஞ்சம் பாவிக்கிற கஷ்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கடியில் எடுக்க போகிறீங்களா, இது ஃபுல்லாகவே ஓட்ட ப்ரூஃப் தான், அதாவது 1 மீட்டர் வரைக்கும், அதை தாண்டி நீங்கள் எடுக்க போகிறீங்களா கட்டாயம் இதில் வச்சு எடுக்கலாம், இந்த கேஸில் வச்சு நம்பி எடுக்கலாங்கள் உள்ள தண்ணி போகாது. அதுவும் ஒரு ஹீ ஃபீச்சர், இந்த ப்ரைஸுக்கு ஓட்ட ப்ரூஃப் கொடுத்தது முதலாவது ஹீ ஃபீச்சர். அடுத்தது இந்த ஓட்ட ப்ரூஃப் கேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ், அதை விட எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்று கொடுத்துருந்தது, அதை விட சார்ஜர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தது. சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரேப் 7 பார்த்தீங்கன்னா டைப் சி தான் எல்லாம் வரும், இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஜிஎஸ் தான் வந்திருக்குது. இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனலாக போக போகிறீங்க, இப்போ கொஞ்சம் இலங்கை ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுக்க போகிறீங்க, இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு போய் வீடியோ எடுக்க போகிறீங்களா, நீங்கள் மேக்ஸிமம் ஹீரோ 11 போகிறது நல்ல. நீங்கள் நோம்பலாக ஊர்களுக்கு எடுக்க போகிறீங்க, ஊர் சுற்றி காட்டுறது மற்ற சின்ன சின்ன விளாக்குகள் எடுக்க போகிறீங்களா, கண்டிப்பாக வந்து இந்த கேமரா இந்த ப்ரைஸுக்கு ஒரு பிரபதியான சாமான் தான். நானும் வாங்கணுன்ட்டு இருந்தேன், இப்போ எந்த ஜூஸுக்கு வந்து இது ஓகேயா இருக்கும், நான் வந்து கூடுதலாக நிறைய இடங்கள் போக போகிறதில்ல, கூடுதலாக ஜெஃப்னாங்கள் மற்ற வழி மாவட்டங்களுக்கு போய் சின்ன சின்ன வீடியோக்கெல்லாம் எடுக்க போகிறேன். ஃபோன்லேயும் எடுக்கிறோடய நான் சைட்டாக இப்போ இடங்கள் சில சுற்றி காட்டுறேன் ஒரு பிளான் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நீ ஹெல்மெட் கொண்டு வண்டி அதில் மவுண்ட் பண்ணினா இனி வரக்கூடிய வீடியோக்கள் வந்து இந்த கேமரா எடுக்க வீடியோக்களும் வரும். இப்போ யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா தான் இந்த ப்ரைஸுக்கு. நீங்கள் யாரும் வேணுமெண்டா இந்த வீடியோ சாம்பிள் முன்னும் கட் பண்ணியிருப்பேன், பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களை கூகுளில் போய் அக்வாஷா ப்ரோ 7 LE ப்ரைஸிங் ஸ்ரீலங்கான்னு அடித்தாலே அதில் சில வெப்சைட்டுகள் வேறு, நீங்கள் அதில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒன்று கடைசியாக வந்த அண்ணாக்கு சொல்கிறேன், மிக்க நன்றி அண்ணா. அண்ணாண்ட பேர் கூட நான் இல்லை மென்ஷன் பண்ணல, அவருக்கு அதை பிடிக்காது, அதெல்லாம் நான் அவர்கிட்ட பேரையும் கூட மென்ஷன் பண்ணல, அவருக்கு இந்த வீடியோ எடுக்கிறதே தெரியாது, நோம்பலாக கொண்டே பாவிங்கன்னு தான் சொன்னார். அநேகம் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைப்பேன், ஒரு நன்றி அண்ணா உங்களுக்கு. கண்டிப்பாக வார வார வீடியோக்கள் இந்த கேமராவில் எடுக்கிறதுக்கு எனக்கு கட்டாயம் உதவியாக இருக்கும். இனி பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ
முடித்துக் கொள்வோம். நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டார்ட்ல டெக்கிராவ 8 மணிக்கு ஒரு கமெண்ட் போஸ்ட் போடுவேன், Q&A என்று போட்டு போடுவேன். அதுல தேவையான கேள்விகள் இல்ல இந்த கமெண்ட்களையே நீங்க கேட்டா நான் அதுக்குரிய தனி வீடியோ வந்து கொஞ்சம் விரைவாவே போட பாக்குறேன். மறக்காம இந்த கேமரா எப்படி இருந்தது இல்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ரிவ்யூல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நான் திருப்பி திருப்ப சொல்றேன். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெஃப்னா தனுஷ்.